வணக்கம் பிள்ளைகள். ஸோ இன்றைக்கு நாங்கள் சமன்பாடுகளை தொடர்ந்து செய்வோம். இதில் பகுதி ரெண்டு சமன்பாடுகள் ஒர்க் ஷீட்டில் இருக்க பகுதி ரெண்டு கணக்குகள். முதலாவது கணக்கு நாங்கள் செய்துட்டோம், இப்போ ரெண்டாவதும் மூன்றாவது கணக்கும் பார்ப்போம். இந்த ரெண்டாவது கணக்கு கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு பிள்ளைகள். அது வந்து நீங்கள் சமன்பாடு நீங்களே உருவாக்க வேண்டும், ஒருங்கமை சமன்பாடுகளை சார்ந்தது. மூன்றாவது கணக்கு வந்து இருபடி சமன்பாட்டை சார்ந்தது. ஓகே, நாங்கள் ஆல்ரெடி ஒருங்கமை சமன்பாடு இருபடி சமன்பாடுகள் எப்படி தீர்க்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் நேரடியாக கணக்குகளுக்கு போவோம். ஓகே, இந்த ரெண்டாவது கணக்கு பிள்ளைகள் இங்கே பார்த்தீங்களா, இரு இலக்கங்களை கொண்ட எண்ணின் ஒன்றிடத்தில் ஏயும் பத்தின் இடத்தில் பியும் உள்ளது. சரியா புள்ளே? அப்ப ஒன்றினிடத்தில் ஏயும், அப்ப அதை முதல் பார்ப்போம். அந்த முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இரு இலக்கங்களை கொண்ட எண் ஒன்று, ஒன்றிடத்துல ஏயும் ரன் பத்து நிடத்தில் பியும் இருக்கு. அப்படியாண்டா இப்ப அந்த இலக்கம், இரு இலக்கங்களை கொண்ட, அப்ப அந்த இலக்கம் N1 நாங்க சொன்னா அதுக்கு இரண்டு இலக்கம் இருக்கு. உதாரணத்துக்கு 56 என்று சொல்லலாம். 56 ரெண்டு இலக்கங்களை கொண்ட ஒரு எண், ஒரு முழு எண். ஓகே, அப்ப நான் இந்த 56 வந்து ஒன்று இடத்துல இருக்குது, 5 வந்து பத்து இடத்துல இருக்கு. சரி பிள்ளை, அப்ப நான் இந்த 56 விதித்து எழுதுறேன்டா எப்படி எழுதுவேன், இது வந்து 5 வந்து பத்துன்ற இடத்தில் இருக்குது, பத்துன்ற இடத்துல இருக்கிறபடியா 5 தர 10, 6 வந்து ஒரு இடத்துல இருக்குது, அப்ப 6 தர 1. ஆகவே இந்த எண் 56. ஓகே, இந்த எண் 56 ஆகும். இங்க 56க்கு ஒன்று இடத்துல 6ம் பத்துன்ற இடத்துல 5ம் இருக்குது. அப்ப நாங்க இப்படித்தான் விரிச்சு எழுதுவோம். இது ஒரு உதாரணத்துக்கு நான் காட்டுறேன். ரெண்டு இலக்கங்களை கொண்ட எண்ணு சொன்னா இப்படித்தான் நீங்க விரிச்சு எழுதுவீங்க. ஓகே, இப்ப கணக்க திருப்பி போய் பார்ப்போம். இந்த இரு இலக்கங்களை கொண்ட எண்ணின் ஒன்று இடத்தில் ஏயும் பத்தின் இடத்தில் பியும், அப்ப அதாவது நான் எப்படி எழுத போறேன். அப்ப இந்த முதலாவது எண்ணை நான் எழுதுவேன் ஒன்று இடத்துல ஏ. ஓகே, ஏ இருக்கு ஒன்றுல, சக பத்தின் இடத்துல பி, அப்ப 10 பி. சரியோ பிள்ளைகள்? அப்ப அப்படித்தான் நான் எழுதுறேன். அது எங்களோட முதல் எண். இவ்விரு இலக்கங்களையும் கூட்டுத்தொகை 14 ஆகும். இப்ப இங்க இலக்கம் எது? இலக்கம் வந்து பியும் ஏயும் தான் இலக்கம். இந்த முதலாவது எண்ணின் இலக்கம் வந்து பியும் ஏயும். அந்த பியையும் ஏயையும் கூட்டினால் உங்களுக்கு 14 ஆகும். அப்ப நான் அதே எழுதி கூறுறேன். ஓகே, ஏ சக பி, ஏ சக பி 14. ஓகே, அதுதான் இந்த ரெண்டாவது தரவு உங்களுக்கு சொல்லுது. அந்த இரு இலக்கங்களையும் கூட்டுத்தொகை 14. ஓகே, இப்ப மூன்றாவது தரவை பார்ப்போம். இன்னொரு தரவு அங்க இருக்கு பிள்ளைகள், தந்திருக்கு இரு இலக்கங்களை இடம் மாற்றி வரும் புதிய இரண்டாவது எண்ணின் பெறுமதி. இரு இலக்கங்களை இடம் மாற்ற போறோம். ஓகே, அப்ப N1 புது இலக்கங்களை இடம் மாற்றி வரும் புதிய இரண்டாவது எண், புதிய இரண்டாவது எண். அப்ப அந்த இரண்டாவது எண்ணை நான் N2 என்று சொல்லுவேன். ஓகே, இப்ப என்ன நடக்குது, அந்த இலக்கங்கள் இடம் மாறி வருது. அப்படி என்றா ஏ வந்து 10வது இடத்திலையும் பி வந்து 1 இடத்திலையும் வருது. சரி அப்படி ஏ 10வதும் பி 1லேயும் வருது. அப்ப எங்களுக்கு N2 வந்து 10A N2 10 10A சக பி. சரியோ பிள்ளை? அதான் எங்களோட ரெண்டாவது எண். ஆனா அது மட்டும் இல்லை, அதை விட இன்னும் கொஞ்சம் தரவு கொடுத்துருக்கினும் இடம் மாற்றி வரும், என்ன தொடர்ந்து வாசிக்கணும், இடம் மாற்றி வரும் புதிய இரண்டாவது எண்ணின் பெறுமதி முதலிருந்த எண்ணை விட 36ஆல் குறைவாக உள்ளது. அப்ப முதல் இருந்த எண்ணை விட 36ஆக குறைவாக இருக்குது இந்த இரண்டாவது எண்.
அப்ப எங்க முதல் இருந்தன் என் ஒன், அதை விட இது 36 ஆல குறைஞ்சிருக்கு. என் டூ, என் டூ வந்து என்னை விட 36 ஆல குறையுது. அப்ப அப்படி என்ன என்ன வரும் பிள்ளைகள்? அப்படி என்ன நாங்கள் அதை எழுதுவோம். என் ஒன் ஆனது என் டூவை விட 36 ஆல கூடியிருக்குன்னு சொல்லலாம், அல்லது என் டூ என் ஒன்னை விட 36 ஆல குறைந்திருக்கு. இப்ப நாங்க அவ சொன்ன விதத்திலே நான் உங்களை சமன்பாடு எழுதுவோம். ஓகே, முதல் இருந்த எண்ணை விட 36 ஆல் குறைவாக இருக்கிறது. அப்ப முதல் இருந்த எண்ணங்களுக்கு என் ஒன், அதை விட இது 36 ஆல குறைவா இருக்குது, எங்கட புதிய எண் என் டூ. சரியா புள்ளையா? அப்ப இதுதான் எங்களுக்கு தந்த தரவு. அந்த தரவு, இதுல ஒவ்வொரு வசனமும், இந்த கணக்குல ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு ஒரு தரவை தந்திருக்கு. சரிங்க புள்ளியர், இவ்வளத்தையும் சேர்த்து நாங்கள் இந்த எண்ணை காண வேண்டி இருக்கு. என் ஒன் என் டூ என்ற எண்களை காணும். ஓகே, திருப்பி ஒருக்க பார்ப்போம் பிள்ளைகள், எப்படி இந்த நாலு நாலு சமன்பாடு மாதிரி எழுதி இருக்கிறேன், எப்படி நாங்கள் எழுதினாங்கன்னு பார்ப்போம். திருப்பி கவனமா வாசிப்போம் இந்த கணக்கை. இரு இலக்கங்களை கொண்ட எண்ணின் ஒன்று இடத்தில் ஏயும் 10 இடத்தில் பியும் உள்ளது. அதுதான் இந்த முதல் ஆளுநர். அப்ப இந்த முதல் எண்ணை நான் என்வன் என்று சொல்லி, முதல் இடத்துல ஏ இருக்குது. இங்க பாருங்க பிள்ளை, முதல் இடத்துல ஏயும் 10 இடத்தில் பியும் இருக்கிறபடி அது 10 தர பி சக ஏ தான் உங்களோட அந்த எண், முதலாவது எண் என்வன். ரைட், அடுத்தது பாருங்கோ. அடுத்த தரவு என்ன? இவ்விரு இலக்கங்களின் கூட்டுத்தொகை 14 ஆகும். அங்க பாருங்க, இது எழுதியிருக்கேன் ஏ சக பி 14 ஆகும். ஓகே, இலக்கங்கள்ல கூ அப்படியே நேரா கூ இலக்கங்கள்ட கூட்டுத்தொகைன்னு சொன்னா இங்க 10 ஆல பெருக்கி கூட்டுற இல்லை, அது வந்து எண்ணை காண்றதுக்கு நீங்க செய்யறது. அந்த இலக்கங்கள்ட கூட்டுத்தொகைன்னா அந்த இலக்கத்தை அப்படியே கூட்டுறது. இப்ப 773 73 உதாரணத்துக்கு 73 அந்த இலக்கங்கள்ட கூட்டுத்தொகை 73 சொன்னா இலக்கங்கள்ட கூட்டுத்தொகை 7 தர பி. ஓகே, இலக்கங்கள்ட கூட்டுத்தொகை 10 என்று சொல்லுவோம். சரியோ? அத மாதிரி இங்க இலக்கங்கள்ட கூட்டுத்தொகை 14. அப்ப நான் ஏஎம்பிஏ கூட்டி 14 என்று போடுறோம். அதான் உங்களோட இரண்டாவது சமன்பாடு தரவுல இருந்து நாங்கள் எடுத்த நாங்கள். ஓகே, அந்த மூன்றாவது வசனத்தை பாருங்க. இரு இலக்கங்களையும் இடமாற்றி வரும் புதிய இரண்டாவது எண். அப்ப அந்த இலக்கங்களை இடமாற்றி வரைய புதிய இரண்டாவது எண். இங்க இருக்கு இரண்டாவது எண். இப்ப ஏ இந்த 10வது இடத்துக்கும் பி 1வது இடத்துக்கும் போகுது. அப்ப நாங்க இப்படி எழுதலாம், 10 சக பி. அதான் உங்களோட இரண்டாவது எண். அதுவும் இல்லை, தொடர்ந்து வாசிச்சா என்ன சொல்லப்படுது? அந்த இரண்டாவது எண்ணின் பெறுமதி முதல் இருந்த எண்ணை விட 36 ஆல் குறைவாக இருக்கிறது. அப்ப அந்த இரண்டாவது எண்ணின் பெறுமதி முதல் இருந்த எண்ணை விட 36 ஆல் குறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த சமன்பாடே மொழியினாங்க. அப்ப எங்களுக்கு 4 சமன்பாடுகள் இந்த தரவு. ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு ஒவ்வொரு சமன்பாடு எழுதக்கூடியதாக இருக்கு இதுல. சரியா பிள்ளையா? ஓகே, இப்ப நாங்க கணக்கு பார்ப்போம். முதல் எண்ணை ஏபியின் சார்பில் தருக. ஓகே புள்ளியர், முதல் எண்ணை ஏபியின் சார்பில் தருக. இப்ப நாங்கள் உங்க பாத்தீங்கன்னா நாங்க ஆல்ரெடி இங்க எழுதிட்டோம். ஓகே, முதல் எண் ஏபியின் சார்பில் என்று சொன்னா என்ன கருத்து புள்ளியல்? என் ஒன்னு ஏபி இருக்கலாம், உங்களோட அந்த விடையில ஏயும் பியும் இருக்கிற மாதிரி தான் உங்களோட விடை இருக்கும். அப்படி எழுதுங்கன்னு கேட்கணும். சரியும், அப்ப இந்த விட என்ன? இப்ப இதுக்கு ஆல்ரெடி நாங்க செய்துட்டோம், இதுக்கு விட 10 பி சக ஏ. ஓகே, முதல் எண் ஏபியின் சார்பில் 10 பி சக ஏ. சரி, அது உங்களோட முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி, ஏபியின் சார்பில் இரு ஒருங்கமை சமன்பாடுகளை எழுதுக. ஏபியின் சார்பில் இரு ஒருங்கமை சமன்பாடுகளை எழுதுவோம். இப்ப எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 சமன்பாடு நான் எழுதியிருக்கேன். சரியோ? இந்த முதலாவது பாருங்கோ, ஏபி இருக்குது, ஆனா இங்கால என் ஒன், அது நாங்கள் அறிமுகப்படுத்திய ஒரு அச்சரம்.
N1 சரியோ இங்கே பார்த்தீங்களா ரெண்டாவது சமன்பாடு ஏபி இருக்குது ஆனால் இங்கால N2 அதுவும் நாங்களா எழுதினது அப்போ எங்களுக்கு நாங்கள் எழுதுகிற சமன்பாடுல ஏபியோ ஏபி மட்டும்தான் இருக்க வேணும் எண்கள் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அச்சரங்கள் வரக்கூடாது ஏபியின் சார்பில் மட்டும்தான் அந்த இரு ஒருங்கமை சமன்பாடு இருக்க வேணும் அப்போ இங்கே இருக்குது இந்த சமன்பாடும் ஆல்ரெடி எங்களுக்கு ஏபியில் மட்டும்தான் இருக்கு அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ ஒரு சமன்பாடு அதை கேட்ட கேள்விக்கு ஒரு சமன்பாடு நாங்கள் அமைச்சிட்டோம் இப்போ இன்னும் ஒரு சமன்பாடு எடுக்க வேணும் இரு ஒருங்கமை சமன்பாடு இன்னும் ஒரு சமன்பாடு எடுக்க வேணும் ஏபிஎல் சார்ந்ததாக மட்டும்தான் அது செய்யலாம் பிள்ளைகள் இப்போ பாருங்க இந்த மூன்று சமன்பாடுகளையும் பாருங்க இந்த மூன்று சமன்பாடுகளையும் சேர்த்து நான் ஒரு சமன்பாடு எடுக்கலாம் ஏபியில் மட்டும் என்னன்னு இங்கே பாருங்க இந்த தொடர்பு இருக்குத்தானே N2 சமன் N1 36 இருக்கிற அந்த தொடர்புல N2க்கு நான் இங்கே 10 சக பியையும் சாரி N2க்கு சரியா 10 சக பி N2க்கும் N1க்கு 10 பி சக ஏயையும் பிரதியிட்டு இதை நான் வடிவா மாற்றி எழுதினேன்னு சொன்னால் எனக்கு அதை கேட்ட இன்னும் ஒரு சமன்பாடு ஏபியில் மட்டும் சார்பாக வரும் சரியா அப்போ அதைத்தான் பிரதிவிடும் இப்போ N2க்கு இதையும் N1க்கு அதையும் பிரதிவிடும் சரியா புள்ளியல் இப்போ நான் அதை எழுத போறேன் நான் இதை அழிக்கிறேன் N2க்கு ஓகே மேபி நான் இதை மூவ் பண்ணி விடுறேன் மேலே அப்போ உங்களுக்கு இது இருக்கட்டும் இங்கே ஒரு இடத்துல இருக்கட்டும் இப்போதைக்கு அங்கே வைப்போம் பாருங்க இதில் இருக்கட்டும் தள்ளி வைக்கிறேன் அதே மாதிரி இதையும் இதில் கொண்டு வந்து கீழே எழுதி இதில் வைக்கிறேன் ஓகே மே 1 மினிட் நிலுங்க இதை மூவ் பண்ணுவோம் ஃபுல்லாக இங்க போட்டாச்சு அது போல இதையும் நான் இங்க கொண்டாந்து போட்டுறேன் சரியா புள்ளியா இப்ப நான் N2க்கு பதிலாக இந்த சமன்பாடுல பிள்ளைகள் N2க்கு பதிலாக 10 சக பியையும் N1க்கு பதிலாக 10 பி சக ஏயையும் போடுவோம் ஓகே அதை பிரதி விடுவோம் இல்லை N2 10 ஏ சக பி N2 சமன் இங்க பாருங்க N1 10 பி சக ஏ சய 36 அப்ப இத வடிவம் ஒரே பக்கத்துக்கு ஏபிய கொண்டு வாங்கோ அப்ப நான் இந்த ஏய இங்கால கொண்டு வந்தா 9 வரும் அதே மாதிரி 10 பி இங்கால கொண்டு வந்து இந்த பியோட சேர்க்க எங்களுக்கு 9 பி வரும் ஓகே அப்போ எனக்கு வெறும் 9 ஏ சரியோ இது வந்து 9 பி சய 36 சரிதான் வெறும் அப்போ இன்னும் சுருக்கி எழுதலாம் இந்த 9 பொது காரணியா இருக்கிறபடியா இதை இன்னும் நாங்கள் சுருக்கி எழுதலாம் சரியோ பிள்ளைகள் 9 பிரிவோம் இந்த முழு சமன்பாடையும் நானுங்களுக்கு இப்போ 9 பிரிப்போம் 9 பிரிச்சா எங்களுக்கு என்ன வெறும் ஏய் சாய பி சமன் மறை 4 அப்போ இதுதான் கூட 2வது ஒருங்கமை சமன்பாடு அப்போ அவை கேட்ட கேள்விக்கு நாங்கள் இப்போ கூட கொடுத்துருக்குறோம் இதுதான் எங்களோட சமன்பாடு என்ன சமன்பாடு இது எங்களோட முதல் சமன்பாடு ஏ சக பி 14 அடுத்த சமன்பாடு எது ஏ சய பி மறை 4 அந்த கேட்ட கேள்விக்குரிய 2 ஒருங்கமை சமன்பாடு வந்து ஏ சக பி 14 ஏ சய பி மறை 4 வந்து இருக்கு சரி ஓகே அப்ப நாங்க 2 ஒருங்கமை சமன்பாடையும் இப்ப பாவிச்சு 3வது பகுதியை பார்ப்போம் இந்த 3வது பகுதி உங்களுக்கு என்ன கேள்வி என்றால் ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் ஏபியின் பெறுமானத்தை காண்க சரியா புள்ளி அந்த 3வது கணக்குங்களுக்கு இந்த ஒருங்கமை சமன்பாடு
தீர்த்து ஏபியை காண்க. ஓகே, இப்ப நான் அந்த எனக்கு தேவையான அந்த சமன்பாடை மட்டும் வச்சுக்கொண்டு மிச்ச எல்லாத்தையும் நான் இப்ப இங்க அகற்ற போறேன் பிள்ளைகள். ஓகே சரியோ, நான் இது எல்லாத்தையும் இருக்கா எடுத்தா எனக்கு இடம் இருக்கும். அப்ப நான் அதை அடுத்து விடுறேன் இது எல்லாத்தையும். ஓகே பிள்ளைகள், எங்களுக்கு தேவையான இந்த ரெண்டே ரெண்டு சமன்பாடை மட்டும் நான் இப்ப பாவிக்க போறேன். இந்த சமன்பாடை இதில் எழுதுவோம். சரியோ, இந்த சமன்பாடை ரைட் ஒன் மினிட். ஓகே பிள்ளைகள், இதை ஒன் 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 திருப்பி போறோம். 1 மினிட் சில நேரம் இதை எடுக்க இந்த கரைச்சல் வருது. ஓகே, இது ரெண்டாவது சமன்பாடு. சரியா, ஓகே இப்ப அதற்கு திருப்பி வடிவாக எழுதிட்டு இது ரெண்டாவது சமன்பாடு, இதங்கட முதலாவது தேவையான முதலாவது சமன்பாடு. ஓகே, இது முதலாவது சமன்பாடு. ஓகே பிள்ளைகள், இப்ப இதுதான் எங்களுக்கு தேவையான ரெண்டு சமன்பாடு. ஏ சக பி 14, ஏ சய பி 14. இப்ப ஒருங்கமை சமன்பாடு நாங்க ஆல்ரெடி பார்த்த நாங்கள் இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இங்க எங்களுக்கு குணகங்கள் அநேகமா குணகங்கள் உண்டாக்குற மாதிரி தான் நாங்க பார்ப்போம். இங்க ஒன்று ஒன்று ஏக்கும் ஒன்று தான், இந்த ஏக்கும் இதுல ஒன்று. இங்க சகபி சயபி. ஓகே, இப்ப நான் அப்ப நீங்க ஒன்னும் பெருக்கவோ ஒன்னும் செய்ய தேவையில்லை. ஒரு சமன்பாடு இந்த சமன்பாடுகள் பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா குணகங்கள் எல்லாம் ஆல்ரெடி சமனாகத்தான் இருக்கு. இங்க வந்தா நேர், இங்க மற. ஆகவே நீங்க இது ரெண்டையும் கூட்டினா இந்த பியும் சய பியும் நீக்கப்பட்டுரும். ஓகே, அப்ப நாங்கள் இந்த ரெண்டையும் முதல் கூட்டுவோம். ஒன்று சமன்பாடு ஒன்று சக ரெண்டை கூட்டுவோம். என்ன வரும் உங்களுக்கு கூட்டேக்க? எங்களுக்கு வரும் ரெண்டு ஏ. ஏன் என்ன நடக்கும் கூட்டேக்க? கூட்டேக்க இது நீக்கப்பட்டுரும் இல்லையா? இந்த சக பியும் சய பியும் நீக்கப்பட்டு எங்களுக்கு வாரது ரெண்டு ஏ. ரெண்டு ஏ சமன் இந்த பாருங்க, இங்க 14 14 கூட்டேக்கில் என்ன வரும்? 10. சரியோ பிள்ளைகள், 10. ஆகவே ஏ ஆனது 5 அப்படி வருது. சரி, அதான் உங்களோட ஏ. இப்ப ஏ தெரியுமாண்டா என்ன செய்வோம் நாங்கள்? பியில கொண்டே பிரதி சாரி பிய காண்றதுக்கு ஏதாவது ஒரு சமன்பாடு எடுத்து பிரதியிடுவோம். ஏக்கு 5 அண்டு. ஓகே, இப்ப நாங்க ஏக்கு 5 அண்டு பிரதியிடுவோம். முதலாவது சமன்பாடுலே பிரதியிடுவோம். ஓகே, ரெண்டு சமன்பாடும் ஓகே தான், முதலாவது சமன்பாடு எடுப்போம். அப்ப முதலாவது சமன்பாட்டுல நீங்கள் பிக்கு பிரதியிடுங்க. பி ஒன் சாரி ஏக்கு 5 அண்டு பிரதியிட்டால் என்ன வரும் பிள்ளைகள்? முதலாவது சமன்பாட்டுல 5 சக பி வந்து 14. ஆகவே பி இதுல இருந்து என்னன்னு சொல்லலாம், பி வந்து 9 இல்லையோ? அப்ப கண்டாச்சு, பி வந்து 9 அண்டு வரும். சரியா பிள்ளையா? பி 9, ஏ 5, பி 9. விளங்குதோ சார்? ரெண்டு ஒருங்கமை சமன்பாடுகளையும் கூட்டி ஏயை கண்டம் 5 அண்டு, இந்த அதை கொண்டே பிரதியிட்டு பிய 9 அண்டு கண்டாச்சு. ஓகே, இப்ப அதுதான் எங்களோட மூன்றாவது பகுதி. இந்த மூன்றாவது பகுதி கேள்வி அதுதான். ஓகே, ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் ஏ பியின் பெறுமானத்தை காண்க. கண்டுட்டம் ஏ 5, பி 9. அடுத்த கேள்வி, முதல் எண்ணை காண்க. முதல் எண் என்ன? முதல் எண்ணத்தான் முதல் கேள்வியா கேட்டிருந்தவ ஏபியின் சார்பில். விளங்குவே, முதல் எண்ணத்தான் முதல் கேள்வியா கேட்டிருந்தது ஏபியின் சார்பில். சரியோ பிள்ளைகள், அப்ப நாங்க இதுல எங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு முதல் எண் வந்து 10 பி சக ஏ. அப்ப பிக்கு 9 ஏக்கும் 5 பிரதி விடுவோம். ஓகே, ஆகவே முதல் எண் இந்த பகுதி 4, அந்த முதல் எண்ணுக்கு நாங்க N1 போட்டிருந்த நாங்கள் முதல் எண் வந்து N1 சமன் என்னென்னு போட வேணும்? 10 10 தர பி.
ஓகே, 10 தர 9, சக ஏ வந்து 5. அப்போ எங்களோட முதல் எண் வந்து இங்கே 95 அமையுது. சரியோ பிள்ளைகள், முதல் எண் வந்து 95. ஓகே, அப்போ இந்த 4வது பகுதியும் செய்துட்டோம். திருப்பி ஒருக்கா பாருங்கோ, கேட்ட கேள்விகளுக்கு எல்லா விடையும் கொடுத்துட்டோம். ஓகே, இதுதான் 4வது பகுதி. 4வது பகுதிக்குரிய ஆன்சர். இது 3வது பகுதி, ஒருங்கமை சமன்பாடை தீர்த்தெடுத்த விட. ஓகே, ஒருங்கமை சமன்பாடு நாங்கள் தீர்த்த நாங்கள் வந்து முதலாவது எழுதுறோம், அந்த எண்ணை எழுதுறோம். முதல் எண்ணை 10 பி சக ஏ என்று எழுதுறோம். ரெண்டாவது எங்களுக்கு ஒருங்கமை சமன்பாடுகளை உருவாக்குறோம். ஓகே, 3வது பகுதி ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்த்து ஏபியை காணுறோம். 4வது முதல் எண்ணை திருப்பி ஏக்கும் பிக்கும் பிரதிட்டு அதன் முதல் எண்ணை கண்டுபிடிச்சு நாங்கள் எழுதுறோம். சரியோ பிள்ளையா? ஓகே, இப்போ முதல் எண் வந்து 95. ஓகே, இதுதான் இந்த கணக்கு. ரெண்டாவது கணக்கு பிள்ளைகள், அடுத்த கணக்கை பார்ப்போம். ஓகே, இந்த 3வது கணக்கு உங்களுக்கு பக்க நீளங்கள், ஒரு முக்கோணியின் பக்க நீளங்கள் கொடுத்துருக்கு. அதில் தெரியாத கணியம் எக்ஸ், ஆனால் பக்க நீளங்களை கொடுத்து முக்கோணியின் சுற்றளவு 38 அலகு என்று கொடுத்துருக்கு. ஓகேவில்லையா? பக்க நீளங்களும் கொடுத்து முக்கோணியின் சுற்றளவு 38 அலகுன்னு கொடுத்துருக்கு. இப்போ முதல் கேள்வி, தரப்பட்ட தகவலில் இருந்து சமன்பாடு ஒன்றை உருவாக்கு. ஓகே, எங்களுக்கு தெரியும் இப்போ சுற்றளவு தந்தபடியா நாங்கள் சுற்றளவை தான் பாவிக்க வேணும் சமன்பாடு உருவாக்குறதுக்கு. எங்களுக்கு தெரியும் சுற்றளவும் பக்க நீளங்களும் எப்படி தொடர்புபடுத்தி எழுதலாமண்டு. ஓகே, அதுவே உங்களுக்கு அந்த தொடர்புபடுத்தி எழுதின உடனே உங்களுக்கு சமன்பாடு வந்துடும். ஓகே, அப்போ பகுதி முதல் கேள்வியின் வினா வந்து விட வந்து இப்போ எங்களுக்கு தெரியும் சுற்றளவு 38 இல்லையோ, இல்லாட்டி நான் முதல்ல கூட்டுவோம். சுற்றளவு என்று சொன்னால் பக்க நீளங்களை கூட்ட வரும் இல்லையா பிள்ளைகள், 3 பக்க நீளங்களை கூட்டினா தான் சுற்றளவு. அப்போ எக்ஸாக 3 சக 2x 5 வந்து 38. அப்போ சுருக்கி எழுதுங்க வடிவா, 4x சய 2 38. ஆனால் இப்படியே விடாத எங்க பிள்ளைகள், ஏதாண்ட பாருங்க, இங்கே எக்ஸ் 2 ஒரு காரணியா இருக்குங்க. அப்போ 2 காரணி எந்த வழியா 2 பிரியுங்கோ, 2 காரணி. அப்போ என்ன வரும் பிரிச்சா என்ன வரும், இப்போ 2x 2x சய 1 19. அப்போ இதுதான் உங்களோட சமன்பாடு. சரியா பிள்ளைய, 3 பக்கங்களையும் கூட்டுறோம். எக்ஸ் எக்ஸாக 3, 2x 5 38 தந்துருக்கு. அப்போ சுருக்குங்கோ, 4x இருக்கு இங்கே மறை 2 38. இனி என்ன செய்ய வேணும், 2 பிரித்து விடுங்கோ, 2x 1 19. அப்போ இதுதான் அவைய உங்கள் கேட்ட சமன்பாடு நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. ஓகே, அப்போ அடுத்த பகுதியை பார்ப்போம். 2வது பகுதி, சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் எக்ஸை காண்க. ஓகே, அப்போ 2x 1 19 என்று சொன்னால் 2x வந்து 20, இதுல இருந்து எங்களுக்கு தெரியும் எக்ஸ் வந்து 10 அலகுகள். ஓகே, 10 அலகுகள். பகுதி மூன்று பாருங்கோ. ஓகே, இதுல என்ன கேட்டிருக்கு, முக்கோணியின் அதி நீளத்தை கொண்ட பக்கத்தின் நீளத்தை காண்க, ஆகக்கூடிய நீளம். இப்ப நீங்க இதுல பாத்தீங்களா, 2x 5 தான் ஆகக்கூடிய நீளமாக இருக்கும். அந்த ஆகக்கூடிய நீளம் 2x 5. அப்போ பிரதி எழுங்கோ, அதில் எக்ஸுக்கு போய் அதில் போய் பிரதி எழுங்கோ, 10 சாய 5, 20 5 போனால் 15 அலகுகள் ஆகும். அதுதான் அதிகூடிய நீளம். ஓகே, மற்றும் சும்மா மற்ற பக்கங்களை பாருங்கோ, அதிகூடிய நீளமாக அமையாது. இங்கே இது வரும் 10 வரும், இது 13 வரும். அப்போ அதிகூடின நீளம் 2x 5 15 வருது. ஓகே, இதுதான் முதல் பகுதி. இந்த 3வது கணக்கு தான் முதல் பகுதி. சரியா பிள்ளையா?
அடுத்த பகுதியை பார்ப்போம். ஓகே, இந்த பகுதியில் உங்களுக்கு இருக்கு வர்க்க பூத்தியாக்கள் மூலம் தீர்க்க. நாங்கள் வர்க்க பூத்தியாக்குற முறையை பற்றி முதலே படிச்சிட்டோம். இந்த முதலாம் கணக்கு செய்யக்க பகுதி ரெண்டு முதலாம் கணக்கு செய்யக்க நாங்கள் படித்த நாங்கள் இப்போ நாங்கள் அதை பாவிச்சு இங்கே இந்த இருபடி சமன்பாட்டை தீர்ப்போம். ஓகே, பிள்ளைகள் ஞாபகம் இருக்கும் என்ன செய்த நாங்கள்? எக்ஸ் வர்க்கம் சய நாலு எக்ஸ் சய ஒன்று சமன் பூஜ்ஜியம் அண்டா என்ன செய்வோம்? எக்ஸ் வர்க்கம் சய நாலு எக்ஸ் அங்கால ஒன்று அங்கால கொண்டு போங்கோ. அப்படி எக்ஸ் வர்க்கம் சய நாலு எக்ஸ் ஒரு பக்கமும் ஒன்றை மற்ற பக்கமும் கொண்டு போங்கோ. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இதை வர்க்க முழு வர்க்கமாக நிறைவர்க்கமாக எழுதுறதுக்கு தேவையான உறுப்பு எப்படி காண்றது? இந்த எக்ஸின் குணகம், எக்ஸின் குணகத்தின் அரை மடங்கு எடுத்து அதை வர்க்கப்படுத்தி கூட்டி கழிக்கும். ஓகே ஓகே, கூட்டி கழிக்கிறதுல ரெண்டு பக்கமும் கூட்டவும் சரி ஓகே. இப்போ இதுண்ட எக்ஸின் குணகம் மறை நாலுண்ட அரை மடங்கு வந்து மறை ரெண்டு, அதுண்ட வர்க்கம் நாலு. ஓகே, அப்போ நாங்கள் நாலை கூட்டுவோம், நாலை கூட்டுவோம் ரெண்டு பக்கத்துக்கு சரி ஓகே. ரெண்டு பக்கமும் நாலை கூட்டுவோம் விளங்கினா. இப்போ இந்த நாலு எப்படி எடுத்தனாண்டு விளங்குவோம் பிள்ளைகள்? இந்த குணகம் மறை மறை நாலு தான் குணகம், அதுண்ட அரை மடங்குண்டா மறை ரெண்டு, அதுண்ட வர்க்கத்தை தான் நீங்கள் கூட்ட வேணும் நாலு, அதுதான் நான் இங்கே கூட்டினேன் சரியோ. ஓகே, கூட்டியாச்சு. இப்போ என்ன செய்யலாம்? இது இந்த நிறைவர்க்கமாக நான் இப்போ எழுத வேணும். நிறைவர்க்கமாக எழுதுறதா, இது எப்படி நிறைவர்க்கம்? எக்ஸ் சய ரெண்டின் முழுவதின் வர்க்கம் பிள்ளைகள். இங்கே உங்களுக்கு ஒரு மறை குறுக்கி இருக்கிற வழியா, இதில் நிச்சயமாக ஒரு மறை குறி வந்தால் தான் அது சரியாக இருக்கும். ஓகே, மறை ரெண்டு, இதில் நேர் நேர் தான் முழுவதின் வர்க்கம் என்று சொல்லேக்கு எப்போவுமே அந்த கடைசி உறுப்பு நேராக வரும், முதல் உறுப்பும் நேர், அந்த நடு உறுப்பு தான் உங்களுக்கு சொல்லும் இதில் மறை போடுறதா இல்லையாண்டு. இது மறை இருந்தால் இங்கே போட வேண்டிய உறுப்பு சைனும் குறியும் மறைதான். அப்போ எக்ஸ் ஐ ரெண்டின் முழுவதின் வர்க்கம் சமன் அஞ்சு. ஓகே, சமன் அஞ்சு சரி ஓகே. அப்போ இனி என்ன செய்ய வேணும்? இனி நாங்கள் பாருங்கள் வேறு கலர். ஓகே, இனி நான் இதில் எழுத போகிறோம் பிள்ளையா. இனி என்ன செய்ய வேணும்? வர்க்கம் மூலம் எடுக்க வேணும் ரெண்டு வர்க்கம் பக்கமும். ஓகே, அந்த வர்க்கம் மூலம் எடுக்க எப்பவுமே சக சய அந்த ரெண்டு குறியையும் போடணும் பிள்ளையா, சக சய. ஓகே, இப்போ எங்களுக்கு வர்க்கம் மூலம் அஞ்சுந்த பெருமானம் இங்கே கொடுத்துருக்கு. வர்க்கம் மூலம் அஞ்சுக்கு எங்களுக்கு பெருமானம் கொடுத்துருக்கு ரெண்டு தசம் ரெண்டு மூன்று ஆறு. அப்போ நாங்கள் அதை பிரதிடுவோம். அப்போ எக்ஸ் சய ரெண்டு வந்து சக சய ரெண்டு தசம் ரெண்டு மூன்று ஆறு. ஓகே, ஆகவே எக்ஸ் ஆனது ரெண்டு சக ரெண்டு தசம் ரெண்டு மூன்று ஆறு, இல்லாட்டி எக்ஸ் ஆனது என்ன ரெண்டு சய ரெண்டு தசம் ரெண்டு மூன்று ஆறு. அது விளங்குவோம் பிள்ளையார், அந்த ரெண்டு குறியே நாங்கள் பாவிச்சாகவனும் இங்க சக சக அல்லது சய. இப்ப முதலுக்கு நான் சக போடுறேன், அடுத்ததுக்கு சய போடுறேன். இந்த ரெண்டு எங்கேருந்து வந்தது? இந்த ரெண்டை இங்கால கொண்டு வந்தது. ஓகே, அப்ப கூட்டி போடுங்கோ என்ன பெருமானம்? நாலு தசம் ரெண்டு மூன்று ஆறு, நாலு தசம். அதே மாதிரி இங்க ரெண்டு போக மறை பூஜ்ஜியம் தசம் ரெண்டு மூன்று ஆறு. ஆகவே உங்களுக்கு ரெண்டு பெருமானம் எக்ஸுக்கு கண்டிருக்கிறோம். அப்ப திருப்பி வேணுமெண்டா எழுதுங்கோ, எக்ஸ் இந்த ரெண்டு பெருமானங்கள் என்ன? மறை பூஜ்ஜியம் தசம் ரெண்டு மூன்று ஆறும் நாலு தசம் ரெண்டு மூன்று ஆறு. இதுதான் ரெண்டு மூன்று நாலு தசம் ரெண்டு மூன்று ஆறு. ஓகே சரி அப்படியே. அப்போ இதுதான் எக்ஸ் இந்த பெருமானம். எக்ஸுக்கு இங்கே ரெண்டு பெருமானம் கொடுக்கலாம், நேரும் கொடுக்கலாம் மறையும் கொடுக்கலாம். ஓகே, வர்க்க பூத்தியாக்கள் முதல் நாங்கள் இதை தீர்த்துட்டோம். அப்போ இதுவளவுதான் பிள்ளைகள் சமன்பாடுகளுக்குரிய
கணக்குகள் ஒர்க் ஷீட்ல இருக்கிற கணக்குகள் நீங்களும் இதை திருப்பி செய்து பாருங்க. ஒருக்கா பார்த்துட்டு செய்யுங்க, அல்லது பேருந்து பார்க்காமல எல்லாத்தையும் திருப்பி செய்து பாருங்க, என்ன மாதிரி உங்களுக்கு வருதுண்டு. அடுத்ததா நான் அடுத்த ஒர்க் ஷீட்டில் வந்து முக்கோணிகளை சார்ந்த கணக்குகள் வருமான்னு நினைக்கிறேன். அதை செய்வோம். ஓகே, தேங்க்யூ பிள்ளையா.